ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிட்ற எல்லாருக்குமே கறி சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸ் இருக்கும். இன்றைக்கி கறி குழம்பு சாப்பிட்ற சுவையிலேயே மீல் மேக்கர் வச்சு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மீல் மேக்கரில் உருண்டை உடையாமல் குழம்புல எப்படி செய்கிறது அப்படிங்கிற டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அகலமான பவுலில் ஒரு டம்ளர் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறின பிறகு கொஞ்சமாக ஜில்லா தண்ணி ஊற்றிட்டு மீல் மேக்கரை நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாமே ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 3 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் ரெடி பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் இதையும் நல்லா பொட்டுக்கடலையோடு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குன்னு. கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தக்கூடாது. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் விட குறைவாக ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணின கொத்தமல்லி. இப்போ இது எல்லாமே மீல் மேக்கரோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டுதலோ குறைச்சலோ செஞ்சுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா ஒன்று போல் மர்ஜ் பண்ணி எடுத்துக்கணும். மீல் மேக்கர் உதிரி உதிரியாக இல்லாமல் நல்லா ஒன்று போல் ஒட்டி பால் போல் செய்ய வரணும். அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இது போல் நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதை வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். மீதி உள்ள எல்லா மீல் மேக்கரையுமே நான் இது போல் பால் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறதில்ல இன்றைக்கி. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சூடான உடனே ரெடி பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கர் பால்ஸை போட்டு நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா முருகின பிறகு திருப்பி போடுங்க, இல்லாட்டினா பிஞ்சிடும் பால்ஸு. பார்த்து கவனமாக திருப்பி போடணும். நல்லா வெந்திருந்தது அப்படின்னா தான் ஈஸியாக திருப்பி போட முடியும். எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் இது போல் ஆன உடனே வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இன்னொரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் சோம்பு. சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே 1 பிரியாணி இலை, 1 அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை, இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடணும். இதில் நான் 1/15 சின்ன வெங்காயம் மிக்சியில் 1/2 அரைச்சி சேர்த்திருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டு போல் அரைக்காம வெங்காயத்தை எண்ணெயிலேயே நல்லா வதங்கினது போல் எடுக்கணும். ஆனால் வெங்காயம் கலர் மாறக்கூடாது. வெங்காயம் கொஞ்சமாக வதங்கின உடனே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே மீல் மேக்கர் வறுக்கிறதுக்கும் உப்பு சேர்த்திருக்கோம். அதனால் அளவாக பார்த்து உப்பு சேர்த்தி கலந்துட்டுக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு, ஆனால் கலர் மாறல. இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதையுமே வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுடலாம். சேர்த்திருந்த எண்ணெய் எல்லாத்தையுமே வெங்காயம் நல்லாவே உறிஞ்சிருக்கு. இதில் மீல் மேக்கரை வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணின எண்ணெயிலிருந்து 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் கடாயில் ஊற்றி அந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், கலர் கொடுக்கும். வெங்காயத்தை நல்லா கலந்துட்டுட்டு மிதமான சூட்டில் வச்சு மூடி வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கி விட்டுறலாம். 5 நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. என்னை ஏற்கனவே வதக்க வச்சனால இதில் 4 நார்மல் சைஸ் தக்காளியும் நல்லா 1/2 அரைச்சி போட்டுக்கிறேன். இதை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகி வரணும். அப்போ தான் குழம்பு நல்லாவே கெட்டியாக இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்,
கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மல்லித்தூள், கால் டீஸ்பூன் குருமிளகுத்தூள், கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள். சிக்கன் மசாலா தூள் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா தூள் கூட சேர்த்திட்டு வெங்காய தக்காளியோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுடலாம். மசாலா எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்துட்டுட்டு மூடி வச்சு மிதமான சூட்டிலே ஒரு 5 நிமிஷம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்க விட்டுறலாம். 5-7 நிமிஷத்துலேயே வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா இது போல் வதங்கி வந்திருக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுருவோம். இப்போவே பார்த்தோம்னா நல்ல ஒரு வாசனை வரும். இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மீடியம் சைஸ் சொம்பில் 1 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றினாலுமே குழம்பு ரொம்ப தண்ணி போல் ஆகிடும். அதனால் அளவாக பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் தண்ணியோடு சேர்த்து நல்லா இது போல் கலந்துட்டுருங்க. நல்லா கலந்துட்ட பிறகு டேஸ்ட் பாருங்கள். உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்திக்கோங்க. இப்போ குழம்பு நல்லாவே ஒரு கொதி வந்திருக்கு. கொதிச்சதுக்கு அப்புறமா தான் வறுத்து வச்சுருந்த கோலா உருண்டையை போடணும். ஒவ்வொரு உருண்டையாக இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவேளி விட்டு போட்டுக்கலாம். இதில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை தூவி விட்டுட்டு கொஞ்சமாக கசூரி மீத்தியுமே நல்லா கசக்கி தூவி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். உருண்டை போட்டதுக்கப்புறம் கிண்ட வேண்டாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கோலா உருண்டையுமே கரையாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. குழம்புமே நல்ல கெட்டியாக இருக்குது. இன்றைக்கி நான் இதை சாதத்தோட தான் சர்வ் பண்ண போகிறேன். இது போல் மீல் மேக்கர் வச்சு கோலா உருண்டை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு சிக்கன் குழம்பு டேஸ்டில் இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா சாதத்துக்கு நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.